ரைட் கவனிமா, போன கிளாஸ்ல வந்து பிக்சர் ரீடிங் பார்த்தோம் ஓகேங்களா, நம்மளுடைய பாடி பார்ட்ஸை பத்தி. இப்போ பார்க்க போறது என்னன்னா, அந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல்ல செகண்ட் பார்ட் கொடுத்துருந்தாங்க, ரைட் சிம்பிள் வேர்ட்ஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீங்க எப்படி எழுதுறதுக்குன்னு பிராக்டிஸ் பண்றது, சும்மா பேசிக்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆக்ஸ், ஆக்ஸ் கோடாரி, ஆண்ட் எறும்பு, பாக்ஸ் பெட்டி, பெஞ்ச் நீண்ட இருக்கை, பெருசா இருக்கு இல்லைங்களா, நீண்ட இருக்கு இல்லையா, உட்காரம் இல்லையா, நீண்ட இருக்கை, சேர், நாற்காலி, டேபிள், மேசை, ஃபேன், மின்விசிறி. கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய சில திங்ஸையும் வந்து உங்களுக்கு பயன்படுத்தி சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. இங்க இருக்கிறது நீங்க மென்ஷன் பண்ண தான் எழுதியிருக்கேன், ஃபேன், மின்விசிறி, பிளாக் போர்டு, கரும்பலகை, டியூப்லைட், குழல் விளக்கு, டியூப்லைட், குழல் விளக்கு, மாஸ்க், முகக்கவசம், மாஸ்க், முகக்கவசம், புரியுதுங்களா. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சது சில வேர்ட்ஸ்லாம், நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுலாம், அந்த வேர்ட்ஸ்லாம் கூட நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். இந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஆகும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாக்ஸ் பி கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கோ அந்த லெட்டரை நீங்க எழுதி இந்த உதாரணம் ஃபில் பண்ணணும், புரியுதுங்களா. பாக்ஸ் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு வேலை ஃபுல்லா படிச்சு சொல்லணும்னா அவன் திறந்துவான், ஸ்பெல்லிங் சொல்லுனா கஷ்டப்படுவான். ஆனா அவன் மிஸ்ஸிங் லெட்டர் போது அதை ஒரு கேம் மாதிரி என்ன பண்ணுவானா, என்ன வரும் அப்படின்னு யோசிப்பான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, எம் டேஷ் எஸ் கே, என்ன வரும் போது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கேம் மாதிரி, புரியுதா. மாஸ்க், எம்ஏஎஸ்கே மாஸ்க், அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய வேர்ட்ஸ் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட, சின்ன குழந்தைங்களோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, வேர்ட்ஸ் பில்டிங் அப்படின்னு உருவாக்கி நீங்க கேம் எவ்வளவுக்கு அவ்வளவு இது அதிகமாக விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வொகாபுலரி, ஆங்கில சொற்களஞ்சியம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா டெவலப் ஆகும், புரியுதுங்களா. சென்டென்ஸ்ல பயன்படுத்துறதுக்கு, வாக்கியத்துல பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், சரிங்களா. ஃபாலோ பண்ணலாமா, தேங்க்யூ.